இதுதான் வந்திருக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுல. இது வந்து என்ன ஆச்சுன்னா இதுக்கு ஒரு மேக்கர்னு சொல்லுவாங்க, சோமசுந்தரம் சோமசுந்தரம் மேக் பண்றதுக்கானதுதான். எனக்கு இது பேர் வாயில எல்லாரும் இதுக்கு சோமசுந்தரம் பேர் வச்சு. வெல்கம் பேக் டு பாலபட்ட டேக். நோ 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 பாலபட்ட செஃப். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பாலபட்ட செஃப்ல ஒரு பார்சல் நேத்தால இருந்து வந்திருக்கு பாருங்க. அதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ அன்பாக்சிங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் அந்த பாக்ஸ். இதில் என்னன்ட்டு நாங்கள் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்காக இன்னொரு டைம் பிரிக்கலாம். இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ், நீங்களே பார்த்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்குன்னு கட் பண்ணுறதுக்குன்ற ஒரு இடம் இருக்குது. முதல்ல நாம் இதை இப்படி கட் பண்ணிக்கலாம் டங். அப்புறமா இந்த சிசர் தூக்கி போடலாம். அப்போ நான் தான் போய் எடுத்துக்கணும், இல்லைன்னா வீட்டில் உதைப்பாங்க. இந்த நூலையும் தூக்கி போட்டுருவோம். வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு இதில் எந்த இடத்துல திறக்கணுன்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து இப்போ இப்படி தான் ஒட்டுறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ திறக்க போகிறோம். இருங்க நம்ம திறந்து காட்டிடுறேன். அவ்வளோதான், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திறக்கணும். இல்லைன்னா இந்த கவர் எல்லாமே பிஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ நாம் திறந்தாச்சு. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வச்சுக்கிட்டு உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங் சர்ப்ரைஸ். இதையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் நாம் அப்புறமா போய் சுத்தம் பண்ணோம். இதுதான் அந்த நேத்தாலில் வந்த ப்ராடக்ட். நல்லா பாருங்கள், ஒரு கிச்சன் ஷெஃப்கான ப்ராடக்ட் தான் இது. நம்ம வீட்டில் இப்போ லாக்டவுன் நேரத்தில் ஸ்நாக்ஸு செய்யறதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இது. இப்போ நம்ம இதை உங்களுக்காக ஒரு டைம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதில் ஏகப்பட்ட கலர்லாம் இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட கலர் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட கலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 11 பீசஸ் மொத்தம் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்திருக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுல. இது வந்து என்ன ஆச்சுன்னா இதுக்கு ஒரு மேக்கர்னு சொல்லுவாங்க, சோமசுந்தரம் மேக் பண்ணுறதுக்கானதுதான். எனக்கு இது பேர் வாயில் எல்லாரும் நான் இதுக்கு சோமசுந்தரன் பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மேக்கர். இது பேர் வந்து என்னதுன்னா சோமாசு அச்சி அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லுவோம். இது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வச்சுப்போம். இதேமாதிரி நிறையா மேக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, கட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சது, நிறைய பேத்திக்கிட்டே இருக்காது, நிறைய பேத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் சமோசா அச்சி. சமோசா அச்சிலாம இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ தான் நாங்களே ஆச்சரியப்பட்டோம் சமோசா அச்சு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ரோலிங் பண்ணி அப்படின்னு தான் வைப்பாங்க. சமோசா அச்சு ரோலிங் பண்ண தெரியாதவங்க இப்படி வச்சு அதுக்குள்ளே அந்த சமோசா ரெசிபியை போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ கடைசியில் இதில் இருக்கிறத ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு உங்களுக்கு காட்டுறோம். இதை பற்றி உங்களுக்கும் தெரியும். வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது வந்து ஒரு கட்டர். இது என்னதுரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா, உருளைக்கிழங்கை வச்சுட்டு இடி இடி ஸ்பைஸ் பண்ணி அதை நம்ம வந்து வறுவல் பண்ணி அதாவது எண்ணெயில் போட்டு வெச்சு நம்மளுடைய ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ இது வந்து ஒரு கட்டர். இது எதுக்குன்னா சமோசா செய்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தியை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு 4 பீஸு நிறையா பீஸை இப்படி இப்படி நல்லா பெருசாக கட் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த சமோசாவுடைய அச்சில் வச்சு அந்த ரெசிபியை போட்டு வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா அது வந்துடும். அதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுவல் பண்ணி ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். சரி, அவ்வளோதான் இதை பற்றி என்ன சொல்லிட்டா நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு போவோம். இந்த அச்சு வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. கொல்கட்டை செய்கிற அச்சு தான் இது. இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோவா இல்லைனாலும் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் வாங்க நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இது இந்த லட்டுக்கான அச்சு. இது என்னடா ஸ்பூன் மாதிரி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா பிடிச்சி இதுக்குள்ளே வச்சு இப்படி நல்லா பிடிச்சி கையில் தான் பிடிச்சி அழுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கையில் பிடிச்சி அழுத்தி அதை அப்படியே எடுத்து அதை நம்ம போட்டு லட்டு செய்யலாம். இப்போ நான் வீட்டில் ஒட்டையும் கூட லட்டு செஞ்சதே இல்லை. நம்ம இது இருக்குது அதனால் செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா ஒரு பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட்டில் என்னென்ன இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம்.
இது வந்து என்னடான்னு கேக்குறீங்களா? அந்த சப்பாத்தி, இது எல்லாமே நம்ம சப்பாத்தி மாவுல செய்யற ஸ்நாக்ஸ் தான். இந்த சப்பாத்தி மாவுல இடி இடி செஞ்சிட்டோம்னா அதே ரவுண்டா இருக்கும். அதை வச்சு அதுக்குள்ள நம்ம ஒரு நிறைய ரெசிபி அந்த மாதிரி போட்டு அதை நம்ம உருண்டை பிடிச்சி கூட வச்சுக்கலாம். அதுதான் இது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இருங்க, அந்த அடிஷ்னலா நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இது என்னன்னா எடுத்து போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு இதை நம்ம போட்டுக்கணும். ஆ, அவ்வளோதான், ஏ போட்டுக்கலாம். எல்லாமே ஏன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. தோ தோ இப்படி இப்படி பண்ணி அந்த சப்பாத்தி ரோல்ல இன்னும் நிறைய ரெசிபி, நிறைய ஸ்நாக்ஸு அதெல்லாம் செஞ்சுக்கிறது தான் இது. இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். அது என்னதுன்னா நான் இது ஒன்று காட்டின பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அதுவும். பட் இது பிக், இது ஸ்மால், அவ்வளோதான் வித்தியாசம். இது ஸ்மாலாக இருந்தாலும் இது உள்ளே போகுது பாருங்க. இதோ இதை எப்படி போடணுன்னா உங்களுக்கு நான் காட்டுறது எப்படி போடணுன்ட்டு. இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இதில் ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று, அழகாக பொறுமையாக போடணும். நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை பொறுத்து தான் நம்ம கையில் இருக்கிறது இன்னும் உடஞ்சிரும். இதோ பாருங்க, இப்படி நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை இருந்தாங்கன்னா இப்படி இப்படி வண்டி ஓட்டுற மாதிரி கூட விளையாண்டுக்கலாம். சரி, இதில் இதே மாதிரி தான் இதையும் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். சரி, இதை எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி வைக்கணும்னா பாருங்க, இன்னொரு டைம் இது வச்சு இப்படி வச்சுக்கணும். அப்புறம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம், இந்த தவிர அப்பமாக வச்சுக்கலாம். அதான் உங்கள்கிட்ட காட்டியாச்சுல, இது எப்படியோ பார்த்து வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே ஒரு மேக்கருன்னு தான் நினைக்கிறேன். இது என்னடா மேக்கருன்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது தான். அதை பாருங்கள், நல்லா பாருங்கள். அப்புறமா வீடியோ எண்டிங்கில் ஒரு ஒரு மேக்கரையும் உங்களுக்கு ஊற்று ஊற்று காட்டுவாங்க. இப்போ இன்னும் ஒன்றே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ப்ராடக்டாகவும் இருக்கும், தெரியாத ப்ராடக்டாகவும் இருக்கும். சரி, இப்போ நான் அந்த ப்ராடக்டை எடுக்கிறேன். இதனாடா முன்னே எடுத்த மாதிரி இது தானடா நீங்கள் நினைக்கலாம். பட் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசன்றதை இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசன்றது. இதுதான் எல்லா வீட்லேயுமே இருக்கும். இது எங்கள் வீட்டில் கூட எல்லாம் இது தான் இருக்குது. இப்போ இது ஒன்று இருக்குது. இது என்னா பெரிய கொல்கட்டை சாப்பிட்றது. பிள்ளையார் சாப்பிட்ற மாதிரி நல்லா பெரிய கொல்கட்டையாக சாப்பிட்லாம். இதையும் இப்போ வச்சிடலாம். இப்போ இதுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த டப்பா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸும் நல்லா தான் இருக்குது, பட் பிளாஸ்டிக்காக இருக்குது. இது இருந்துட்டு கூட சாப்பிட்ற எல்லாத்தையும் நான் தான் போய் சுத்தம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுவாங்க. நோட்டிபிகேஷன் டப்பு டப்பு நோடும். டாடா, பை பை, சி யூ.